மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஜாதகம் நிறைய, அதனால் புது வீடியோவாகவே வெளியிட்டு விடுகிறேன். நிறைய யோகங்களை சொல்கிறோம், அதுலேயும் சந்திர அதியோகத்தை பௌர்ணமியில் பிறந்தவங்கள மிகப்பெரிய அளவில் சொல்லக்கூடியவன் நான். சந்திர அதியோகம் இருந்தால், அப்படி இருந்தால், இப்படி இருந்தால் அப்படியே சொல்லுவேன். ஆயினும் ஜோதிடம் என்பது விதியை விட விதி விளக்குகள் அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எல்லாம் நன்றாக இருந்தாலும் தலை இருக்க வாலாடது அப்படிங்கிற மாதிரி லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும்னு கடைசியில் வந்து ஒரு இக்கனாவை கொண்டு வந்து வைப்பேன். ஆக இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஜாதகம் பலன்கள். பொதுவாகவே எடுத்த எடுப்பிலையா பலன் சொல்லக்கூடியவன் நான். பௌர்ணமி அதியோகத்தை மிக பிரமாதமாக சொல்லக்கூடியவன் நான். அதுலேயும் சந்திர அதியோகத்தில் புதனும் குருவும் சுக்கரனும் இருந்துட்டால் ஆக ஓகோன்னு என் கண் அப்படியே டால் அடிக்கும். பொது வீடியோக்களில் லைவில் பார்த்தீங்கன்னா சந்திர அதியோகம் பௌர்ணமி யோகம் இருந்தால் இளைஞர்கள்ட்ட இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சாதிக்க பிறந்தவர் இவர் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் நம்முடைய சாஸ்திரத்தை பார்த்தீங்கன்னா விதியை விட விதி விளக்குகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இது. ஒரு வெகு நுண்ணிப்பாக எதை எங்கே பொருத்தி பார்த்து, முக்கியமாக நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போட்ட ஒரு ஜோதிடத்தில் எதை முதலில் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இதில் எடுத்த இடத்துல உங்க கண்ணு எங்க போகணும்னா லக்னாதிபதி எங்கே இருக்கிறார், லக்னம் லக்னாதிபதியுடைய வலு எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதனை அடுத்து 5-9 அதிபதிகள் எப்படி இருக்கிறார்கள், தசாபக்தி அமைப்புகள் எப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பு போட்ட ஜோதிடத்தில் எதை முதலில் பார்க்க வேண்டும் என்கின்ற வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு நல்ல ஜோதிடனுக்கு காம்பினேஷன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அத்தனை அமைப்புகளையும் சுற்றி சுழன்று வந்தனும். 1-ம் அதிபதி இங்கே இருக்கிறார், 5-ம் அதிபதி இங்கே இருக்கிறார், 6-ம் அதிபதி அங்கே இருக்கிறார். சரி, குருஜி சொல்கிறார் சந்திர அதியோகம் ஆகா ஓகன்ற இவன் பௌர்ணமி சந்திரனில் பிறந்திருக்கிறார், இவருக்கு புதனும் குருவும் சுக்கரனும். இத்தனைக்கும் பௌர்ணமி சந்திரன் அதியோகத்தில் பிறந்து அந்த சந்திர அதியோகத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாத ஜாதகம் இப்போ காட்ட போகிறேன். சந்திர அதியோகத்தில் இருந்தாலும் தசைகள் வர வேண்டும்னு அடிக்கடி சொல்லுவேன். அந்த திசைகள் யோக திசைகளாக இருக்கணும்னு சொல்லுவேன், அபயோக திசைகளாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். சுக்கிரனும் புதனும் சந்திர அதியோகத்தில் இருக்கிறாருன்னா கன்னி லக்னம், மிதன லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம், ரிஷப துலா லக்னமாக இருந்தால்தான் முழு யோகம். அதுவே எதிரணி லக்னங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு செவ்வாய் சூரிய சந்திர கடகசிம்ம லக்னங்களுக்கு வந்துருச்சுன்னா அது அவயோகமாக, அப்படி ஒன்றும் பெரிய யோகங்களை கொடுக்க முடியாததாக மாறிடும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கு இப்போது நான் காட்ட போகிற ஜாதகம் வரிசையாக யோக திசைகள். சந்திர அதியோகத்தில் புதன் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் அத்தனை அமைப்புகள்லையும் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அப்படி என்றும் பெரிய அளவில் இல்லாத ஒரு ஜாதகம். ஜாதகம் இப்போது திரையில் வருகிறது. ஜாதகர் 22 மே 1978 இரவு 11:15 கடலூர் மாவட்டத்தில் பிறந்திருக்கிறார். ஜாதகம் இப்போது திரையில் தெரிகிறது. எல்லா யோகங்களும் இருந்தும் எந்த யோகமும் ஏன் செயல்படலை, ஏன் செயல்படாது? எடுத்த எடுப்பிலேயே முழுக்க நான் சொன்னேன், ஜாதகத்தை காட்டுறேன், ப்ரெடிக்ஷன் என்ன சொன்னேன்றதை சொல்கிறேன். அவருடைய முதல் கேள்வி ரொம்ப வித்தியாசமான கேள்வி, ஆச்சரியப்பட்டு போவீங்க. அவருடைய முதல் கேள்வி எடுத்த எடுப்பில் ப்ரெடிக்ஷன் சொல்லி ஒரு 5 நிமிடத்திற்கு முடித்ததுக்கப்புறம் அவர் ப்ரெடிக்ஷனில் சொன்ன கேள்வி, முதல் கேட்ட கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்வி. ஜாதகத்தை பாருங்கள். ஜாதகம் 22-5-1978 11:15 PM கடலூர் மாவட்டத்தில் பிறந்திருக்கிறார். மகர லக்னம் 3 கேது, 4 புதன், 5 சூரியன், 6 சுக்கிரன் குரு, 6 சுக்கிரன் குரு, 7 செவ்வாய், 8 சனி, 9 ராகு, 11 சந்திரன். பிறக்கும் போது சனி திசையில 9 வருஷம் 29 நாட்கள் மீதம் இருந்த நிலையில் இப்போது அவருக்கு சுக்கர திசை நடந்துகிட்டு இருக்கு. சுக்கர திசையில குரு பக்தி 20/8/2021 முதல் 20/4/2024 வரைக்கும் சுக்கரதசையில் குரு பக்தி. இப்போது நவாம்சம் திரையில் தெரிகிறது. நவாம்சத்தையும் கண்டிப்பாக பார்க்கணும். எல்லா அமைப்புகள்லையும் ஒரு ஃபைனலைஸுக்கு வர்றது நவாம்சத்தை எடுத்துக்கணும். நவாம்சத்தில் அடிக்கடி நான் சொல்வதைப் போல பார்வைகள் இல்லை, ஸ்தானபலம் என்கின்ற ஆட்சி உச்ச அமைப்புகள் இல்லை, வர்க்கம் என்கின்ற ஒரு அமைப்பு, சுப வர்க்கம் அப்படிங்கிற குரு சுக்கர புதனுடைய வீடுகளில் யார் யார் இருக்கிறாங்க, பாபர்களோடு சேர்ந்திருக்கிறார்களா, சுபர்களோடு சேர்ந்திருக்கிறார்களா என்கின்ற வர்க்க மேன்மையை மட்டுமே பார்ப்பதற்கு அங்கே
இது செயல்படும். யார் செயல்படுவார்? நவாம்சம் செயல்படும். இப்போது நவாம்சத்தில், நவாம்சத்தில் ரிஷப லக்னம், சிம்மத்தில் புதன், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் செவ்வாய் குரு, மீனத்தில் சூரியன் ராகு, மேஷத்தில் சனி, இதான் நவாம்சம். சரி, இப்போ ஜாதகத்தை பார்ப்போம். பளிச்சுன்னு இருக்கு. திரையில் மறுபடியும் ராசி கட்டம் வந்து விட்டது. பளிச்சென்று இருக்கிறது மகர லக்னம். நான் அடிக்கடி சொல்லுகிட்டேன், வைகாசி விசாரத்துக்கு அடுத்த நாள் பிறந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த ஒளிச்சந்திரன், பௌர்ணமி சந்திரனுடைய ஜாதகம். ஆறாம் இடத்துல அதாவது சூரியனும் சந்திரனும் 5-11 இடங்களில் அமர்ந்து ரெண்டு பேருமே திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. புதன் அதியோகத்தில் புதன் இருக்கிறார், சந்திரனுக்கு 6 இருக்கிறார், சந்திரனுக்கு 8 குரு, சுக்கிரன் மிகப்பெரிய அளவில் இருக்கு. எடுத்த உடனே ப்ரெடிக்ஷனை எப்படி ஆரம்பித்தேன்? எதுவுமே நல்லா இல்லை. கடுமையான கடன் பிரச்சனைகள், தொல்லைகள் இருக்கிறீங்க. வாழ்க்கையில் இதுவரைக்கும் செட்டிலே ஆகலை. கடுமையான கடன் நோய் எதிரி, நோயை சொல்லலை, கடன் எதிரி பிரச்சனைகள் இருக்கிறீங்க. ஏன்னா உள்ள நுக்கி மிக முக்கியமான ஒரு அமைப்புகளை பார்த்துட்டிங்கன்னா, பாவக அமைப்புகளை பார்த்துட்டிங்கன்னா, அதீத சுபத்துவத்தை யாராமிடம் பெற்றிருக்கிறது? அதீத சுபத்துவத்தை பெற்றாலே நோய் இருக்காது. ஆனால் இவரை எதிர்ப்புகளை செய்வார், எதிர்ப்புகளை வைத்துக் கொள்வார். சந்திர அதியோகத்தில் சுக்கரனும் குருவும் உட்காந்து 6 இடத்துல உட்காந்துருக்கிறாங்க, நோய் கிடையாது. சரி, இது வரைக்கும் லைஃப்பில் செட்டில் ஆகலை. ப்ரெடிக்ஷன் சொன்ன ஸ்டைல், லக்னத்திற்கு 7 இடத்தில் செவ்வாய், லக்னத்திற்கு 8 இடத்தில் சனி, 7-8 இடங்கள் கடுமையான பாவத்துவம், 7 இடத்துல நீச்ச சந்திரன், நீச்ச செவ்வாய் சந்திரனோடு பரிவர்த்தனை. இந்த அமைப்பில் திருமணம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. திருமணம் 35 வயதிற்கு பிறகு நடந்து முறிந்திருக்கக்கூடிய அமைப்பு. இப்போ நீங்கள் சுக்கரதசை நடந்ததுனால மனைவியோட இல்லை, சுக்கரதசை நடந்ததுனால சுக்கரன் குரு சேர்க்கை அமைப்பில் தாம்பத்திய சுகம் அமைப்பு என்கின்ற அமைப்பில் மனைவியோடு இல்லை. கடுமையான கடன் தொல்லைகளில் இருக்கிறீங்க, கடுமையான பிரச்சனைகளில், கடுமையான கடன் தொல்லைகளில் இருக்கிறீங்க. இவ்வளவுக்கும் காரணம் நீங்கள் தான், இவ்வளவுக்கும் காரணம் நீங்கள் தான். பிறந்ததிலிருந்தே நீங்கள் நன்றாக இல்லை. நான் சொன்னாங்க ப்ரெடிக்ஷன், பிறந்ததிலிருந்தே நீங்கள் நன்றாக இல்லை. ஏன் அப்படின்னா 6-8 அமைப்புகளே இங்கே வந்துக்கிட்டு இருக்கு. சாப்பாடு துணிமணிக்கு அப்பா அம்மாவுடைய தயவுனால உங்களுக்கு கஷ்டம் இல்லை. அப்பா அம்மாவுடைய தயவு அமைப்புகள்னால சாப்பாடு துணிமணிக்கு கஷ்டங்கள் இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு இங்கே சந்திர அதியோகம் பூரண பௌர்ணமி அதியோகத்தின் அமைப்பில் அமைந்திருக்கு. ஆனால் பிறந்ததிலிருந்து 9 வரைக்கும் சனி 8 இருக்கக்கூடிய, தனக்கு ஆகாத சூரியனின் வீட்டில் 8 மறைந்திருக்கின்ற சனி, 9 வரைக்கும் நீங்கள் நல்லா இல்லை. அதற்கப்புறம் புதன் திசை கிட்டத்தட்ட 25 வரைக்கும் நீங்கள் முழுமையாக படிக்கவே இல்லை. ஏனென்றால் அது நீச்சனுடைய வீட்டில் உட்கார்ந்த புதன் திசை. நீச்ச செவ்வாயோடைய உட்கார்ந்து ஏதோ பள்ளி கல்லூரிக்கு போனீங்களே தவிர முழுமையாக நீங்கள் இதை ஜோதிட ஓரளவு, புதன் அப்படி வந்துட்டாலே ஜோதிட ஓரளவுக்கு ஆர்வமாக இருக்கும். குருஜி எனக்கு எது எது சுபத்துவமான கிரகம் அப்படின்னு சொன்னார். முதலில் சூரியனும் அதற்கப்புறம் சுக்கிரன் தான் சூரியனுடைய தொழில்களில் இருக்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் தொழிலை இறுதியாக சொல்லுகிறேன். சூரியனுடைய தொழில்களில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. சூரியன் தான் உங்களுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கிறவர், அதுவும் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் சம்பாதிப்பீங்க. உங்கள் வாழ்க்கையிலேயே ஓரளவிற்கு நல்ல காலம் அப்படின்னு சொன்னால், 26 பிறகு வந்த 7 வந்த கேது திசை மட்டும்தான் ஓரளவுக்கு 32-33 அப்புறம், 32-33 வரைக்கும் நல்லா இருந்தது. சுக்கர திசையில் உங்களுக்கு திருமணம் ஆகியிருக்கும், ஆனால் அந்த திருமணம் நிலைத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சுக்கரனும் குருவும் சேர்ந்திருக்கிறதுனால இன்னை வரைக்கும் கடுமையான போராட்டங்களில் இருக்கிறீங்க. எல்லா லெவல்லையும் கிட்டத்தட்ட தோற்றுப்போன ஜாதகம். இவைகள் அத்தனைக்கும் நீங்கள் தான் காரணம், அதையும் நான் சொல்லிட்டேன். ஏனென்றால் நீங்கள் சரியாக பேச மாட்டீர்கள், எடுத்திருந்து பேசுவீர்கள். 2 இடத்துல குருவும் சனியும் சனியும் செவ்வாயும் ஒட்டுமொத்த பாவத்துவ தாக்குதல்களை நடத்துறதுனால எல்லோரையுமே நீங்கள் ஒரு விதண்டாவாதத்தோடு அமைப்புகளில் சரியான கோபக்காரனாக, சரியான முன்கோபக்காரனாக, எடுத்தறிந்து பேசக்கூடிய நபராக, என்ன நீ என்ன பேசுறது, நான் என்ன கேட்கறது, இந்த மாதிரி சகலரையும் விரோதித்துக் கொள்ளக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகம் அப்படின்னு எல்லாம் டீட்டெயிலாக இப்போ நான் சொன்ன மாதிரியே சொல்லிட்டு, என்ன கேட்கணும், என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க, நான் சொன்ன ப்ரெடிக்ஷனில் உங்களுக்கு என்ன மாறுதல் இருக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் எதுவுமே சொல்லலை. எனக்கு எப்போ மரணம் வரும் குருஜின்னு கேட்டார். முதல் கேள்வி. இந்த வீடியோவை கண்டிப்பாக அவரும் பார்ப்பார், இந்த வீடியோவை இவர் கண்டிப்பாக பார்ப்பார். ஜோதிடம் தெரிந்தவர் தான், ஏன்னா சந்திர அதியோகத்தில் புதன் இருக்கிறனால. எப்போ மரணம் வரும் குருஜி? அதெல்லாம் மரணம்லாம் இப்போ வராதுங்க.
75 வயசுக்கு மேலே இருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தையும் சொன்னேன், 75 வயதிற்கு மேலே ஒரு தசையின் இறுதி பகுதியில் தான் உங்களுக்கு அந்த மாரக அமைப்புகள் வருகிறது. ஏன்னா உங்கள் அப்பாவே என்ன உயிரோடு இருப்பார், ஆமாம் அப்பா என்ன உயிரோடு இருக்கிறார், ஏன்னா சூரியன் சுகத்துவமாக இருக்கிறார், தந்தைக்கும் உங்களுக்கும் ஆகாது. இதெல்லாம் சாதாரண பலன்கள், சனி சூரியனுடைய பார்வை இருக்கிறதுனால அப்பா அம்மாவுடைய தேவதில் தான் பிழைச்சிக்கிட்டு இருக்கிற உண்மை. என்ன தொழில் பண்ணுறீங்க, சூரியனுடைய தொழில் தான் பண்ணுறீங்க, மருத்துவத்தில் இருக்கிற அப்படின்னு சொன்னால் டாக்டர்லாம் நீங்கள் கிடையாது, எம்பிபிஎஸ் டாக்டர்லாம் கிடையாது, மாற்றுமுறை மருத்துவத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. மாற்றுமுறை மருத்துவத்தை குறிக்கக்கூடிய சூரியனால் நீங்கள் சித்த ஆயுர்வேதம் அக்குபஞ்சர் மாதிரி இருக்கணும் அப்படியே சொல்கிறாரு. அதே வார்த்தைகளை திருப்பி சொல்கிறார், சித்த ஆயுர்வேதம் அக்குபஞ்சர் மூணு பார்க்குறேன், அவ்வளோதான் தான் ப்ரெடிக்ஷன். எப்போது சுபத்துவ பாபத்துவ தன்மைகளை எங்கே எந்த நிலையில் மிக அப்படியே முழுமையாக உணர்ந்து கொள்ளுகிறோமோ, மருத்துவராக இருக்கிறீங்கன்ட்டு நான் கெஸ் பண்ணல, அது அந்த அளவுக்குலாம் டீப்பாக முடியாது இந்த மாதிரி ஜாதகங்களில், அவர் நான் மருத்துவத்தில் இருக்கிறேன், ஆனால் நீங்கள் எம்பிபிஎஸ் டாக்டர் இல்லை என்ன, மாற்றுமுறை மருத்துவம் என்ன உங்களுக்கு, ஏன்னா மாற்றுமுறை மருத்துவம் சூரியனோடது. பத்தாம் இடத்தோடு சூரியனுடைய முதல் மருத்துவ சுபத்துவ கிரகம் செவ்வாய். செவ்வாய் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் ஒருவர் சர்வ நிச்சயமாக உயர்நிலை மருத்துவம்னு சொல்லப்படக்கூடிய, இப்பொழுது அதிகமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய அந்த எம்பிபிஎஸ் டாக்டருக்கு வந்துடுவோம். இதனை எடுத்து வரணும்னு சொன்னா குரு சூரியன், மூன்று கிரகங்கள் செவ்வாய் குரு சூரியன், பத்தாம் இடத்தோடு மூன்றுமே சுபத்துவமாக ராசி லக்னத்திற்கு, பத்தாம் இடத்தோடு மூன்று கிரகங்களும் குரு சூரியன் அப்படியே வந்து குரு சூரியன் செவ்வாய் மூணு பேருமே பத்தாம் இடத்தோடு சுபத்துவமாக தொடர்பு கொண்டு அவர் சர்வ நிச்சயமாக எம்பிபிஎஸ் டாக்டரா ஹையர் லெவல்ல இருப்பார். ஏன்னா இன்னைக்கு டாக்டருக்கு படிக்கிறதுனாலே கோடிக்கணக்கில் வருதே, மாற்றுமுறை மருத்துவம் அப்படி ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லையே. ஆயுர்வேதா சித்தா அக்குபஞ்சர் மூன்றும் பார்க்கிறேன், மூன்றும் பார்க்கிற மருத்துவராக இருக்கிறேன். அதுக்கப்புறம் கொடுத்ததெல்லாம் அவர் கன்ஃபெஷன் தான், என்னங்க என்ன ப்ரெடிக்ஷன், மரணம்னு கேட்குற அளவுக்கு அப்படிங்க என்னங்க இருக்குது, அதெல்லாம் கிடையாதுங்க, எனக்கு ஒரு மாதிரி வேதனையாக தான் இருக்குது, ஆன்மீகத்தில் போக முடியுமா, அதெல்லாம் போக முடியாதுங்க, அதெல்லாம் அந்த வாய்ப்பெல்லாம் கிடையாது. சும்மா போலீஸ் ஆன்மியாராக போக போகிறீங்களா, அதெல்லாம் ஆன்மீகத்திலலாம் போக முடியாது. சுக்கரதசை நடக்கிற வரைக்கும் இன்னும் 10 வருஷம் இருக்குது, 7-8 வருஷம் 2031 வரைக்கும் இருக்குது, அப்படிலாம் போக முடியாது, போகலாமான்ற இதில் இருக்கிறீங்க. ஊரெல்லாம் எதிர்ப்பு குருஜின்னாரு, உங்களால தான் எல்லாமே, ஊரெல்லாம் எதிர்ப்பு, சொந்தக்காரங்கள்லாம் எதிர்ப்பு, பூர்வீக சொத்துக்கள் கிடைக்குமா, கிடைக்காது. சிம்மமும் சனியும் பாபத்துவமாக இருக்கின்றன, சிம்மமும் சூரியனும் பூர்வீக சொத்துக்கள் அமைப்புகளில் கடுமையான வில்லங்கங்கள் இருக்கின்றன. சூரிய திசையில தகப்பனை பாதித்ததற்கு பிறகு பூர்வீக அமைப்புகள் கிடைக்கும், இன்னும் 10 வருஷம் கழிச்சு. சரி என்ன நடக்கிறது உண்மை குருஜி, 35 வயசுல திருமணம் ஆச்சு, திருமணம் ஆன நாளிலிருந்தே பிரச்சனைகள். 6 மாதத்தில் அந்த பெண் தற்கொலை செஞ்சு போயிட்டு செஞ்சுக்கிட்டே இறந்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். குறைவாக பேசுகிறார், ரொம்ப குறைவாக தான் பேசினார், மனம் நொந்து போன ஜாதகம். ஜாதகம் பாருங்க, பல 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 பலன்னு இருக்கு, என்ன பிரயோஜனம், சந்திர அதியோகம் பௌர்ணம் யோகம் நான் வலுத்து சொல்லக்கூடிய அத்தனை யோகங்களும் இருக்கு. பெண்ணின் சுகம் என்பதே இல்லையே, குருசுக்கரன் சேர்ந்து போச்சே, குருச்சுக்குரன் சேர்ந்து போச்சு. இந்த சந்திர அதியோகம் மட்டும் இல்லைன்னா அந்த கல்யாணமும் அந்த 6 மாதம் வரைக்கும் ஒரு பெண்ணை அருகில் வச்சுருந்தது கிடையாது. கல்யாணம் ஆன நாள்லேருந்து அந்த பெண்ணுக்கும் எனக்கும் பிரச்சனை, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கவே முடியல, அந்த பெண் புரிஞ்சிக்கவே இல்லை. 6 மாதத்தில் அந்த பெண்ணை தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனார். அதுக்கப்புறம் கல்யாணத்தை பற்றின எண்ணங்களே இல்லை, வாய்ப்பே இல்லை, அதை பற்றின எண்ணங்களே எனக்கு இல்லை. இப்போ எல்லாம் ஊர் பூரா எதிர்ப்பு எதிர்ப்பு எதிர்ப்பு. ஏன் எதிர்ப்பு? ஒரு பாவகம் எப்படி இயங்கும், லக்னாதிபதி 8 போய் மறைஞ்சிட்டார், லக்னத்தை சனி நீச்சனாகி செவ்வாய் நீச்சனாகி பார்க்கிறார். சனி செவ்வாய் தொடர்புகள் வரக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாதுன்னு எத்தனை இடத்துல சொல்கிறேன். இந்த இடத்துல செவ்வாய்க்கு வேறு ஏதாவது ஒரு அமைப்புகள் இருந்திருந்தால் கூட பரவாயில்ல, குடும்பம் வாக்கு என்று சொல்லப்படக்கூடிய 2ஆம் வீட்டில் சனி செவ்வாயுடைய ஒட்டுமொத்த தாக்குதல். பாக்கியத்தை குறிக்கக்கூடிய அமைப்புகளை பார்த்தீங்கன்னா பாக்கியம் என்ன, பாக்கியம் கல்யாண பாக்கியம் கிடைக்கணும், புத்திர பாக்கியம் கிடைக்கணும். பாக்கியம்ன்றது என்ன, வேலை பாக்கியம், திருமண பாக்கியம், தொழில் பாக்கியம், புத்திர பாக்கியம் எல்லாம் கிடைக்கணும் இல்லையா. பாக்கியத்தை குறிக்கக்கூடிய அந்த இடத்துல பரிபூரணமாக போய் அங்கே ராகு உட்கார்ந்துட்டார். 9ஆம் இடத்தில் ராகு வலுவாக அமர்ந்திருக்கிறார், அவர் அங்கே பாக்கியத்தை கெடுப்பார். 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறார்னா சிம்மமும் கெட்டு போச்சுன்னா 9 சூரியனுடைய வலுவை பார்க்கணும், தகப்பன் என்ன உயிரோடு இருக்கிறார். 9ஆம் பாவகம் கெட்டு சிம்மம் கெட்டாலும் சூரியன் சுபத்துவமாக இருக்கிறதுனால தகப்பன் உயிரோடு இருக்கிறார். ஒரு விஞ்ஞான ரீதியாக பலன்கள் எப்படி அப்படியே அள்ளி வருகின்றன அப்படிங்கிறத பார்க்கணும். பாக்கியம் கெட்டு பாக்கியாதிபதி அந்த வீட்டிற்கு 8 மறைந்திருக்கின்ற நிலைமைகளில் என்ன பாக்கியம் கிடைக்கும், எந்த பாக்கியமும் கிடைப்பதற்கான அமைப்புகளே இல்லை. 6ஆம் பாவகத்தோடு தொடர்பு, நான் இப்போது சொன்ன மாதிரி சனி 8ஆம் பாவகம் வரைக்கும், 9 வயசு வரைக்கும் சனி 8ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டு
அப்படி ஒன்றும் பெரிய நல்ல நிலைமைகள்ல இல்லை. அதற்கப்புறம் ஆறாம் பாவகாதிபதியுடைய தசை நடக்குது. ஆறாம் பாவகம் சுபத்துவமாகி ஆறாம் பாவகாதிபதியோட தசை 26 வயசு வரைக்கும் முழுமையாக கல்வி பெயர முடியல, முழுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் அவர் செய்ய முடியல. 33 வயசு வரைக்கும் ஆறாம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கின்ற ஆறாம் பாவகத்திலே அமர்ந்து அதிக சுபத்துவமான சுக்கரதசை நடக்குது. அப்போ 50-53 வயசு வரைக்கும் எந்த ஒரு பலன்களுமே இல்லை. சூரிய தசை தான் தந்தையை பாதித்து ஏதோ ஒரு நிலையில. இப்போ இப்போதைக்கு எதிர்ப்புகள் கடன்கள் தீருமா? தீரவே தீராது. ஒரே விதத்தில் நான் இரக்கம் இல்லாமல் பதில் சொல்லுவேன். சமரச, அதாவது உங்களை ஆறுதல் படுத்தணும், உங்களை வந்து இது கொடுக்கணுன்றதுனாலும் அதை நாசுக்காக தான் செய்யணுமே தவிர உங்களை ஏமாத்திடக்கூடாது. நான் இறக்கமே இல்லாமல் பதில் சொல்லுவேன். கண்டிப்பாக கடன்கள் தீராது, எதிர்ப்புகள் விலகாது. விளவத்துக்கும் காரணம் நீங்க தான். லக்னம் கெட்டு போச்சு, தவறான முடிவுகள், தவறான முன் யோசனை. லக்னத்தை செவ்வா பார்த்துட்டாலே முன் யோசனை இல்லாத அவசர கொடுக்கத்தமா, அப்படி பண்ணி இப்படி பண்ணி. நான் தான் பேசிக்கிட்டு இருந்தேனே தவிர ப்ரெடிக்ஷன் அவர் பேசவே இல்லை. அவர் கேட்ட கேள்விகள் நாளே கேள்விகள். எப்போது மரணம் வரும்? மரணம்லாம் இப்போ வராது, அதெல்லாம் சாகவே முடியாது. 8ல் சனி இருந்தால் அது ஒன்றத்தான் செய்வார். எல்லாத்தையும் கெடுத்து ஆயில கொடுப்பார். நோய் வருமா? வரவே வராது. நோய் வந்தால் சீக்கிரம் செத்து போவீங்கல்ல, நோயெல்லாம் வராது. ஆயில் இருக்கணுன்றதுக்காக நோய் வந்தாலும் காய்ச்சலும் தன்னை மலையும் இதே வார்த்தையை சொன்னேன், காய்ச்சல் மண்டையடி தலைவலி இதுதான் வரும் உங்களுக்கு. அதை தவிர பெரிய நோய்கள்லாம் வராது. பெரிய நோய் வந்தால் தான் நம்ம சீக்கிரம் செத்து போவோமே. நம்மளை தான் இங்கே 8ல் சனி சாக விட மாட்டாரே. ஆக அப்பா இருப்பார் என்ன? அம்மா அப்பா தான் இருக்கிறார். அவர் 70-78 வயசு நம்ம சொன்னார். அப்பாவுக்கு நீண்ட ஆயுள். சுக்கர தசையில் தான், செவ்வாய் தசையில் தான் சூரியனை பார்த்த, சனியை சனியால் பார்க்கப்பட்ட சூரிய தசையில் தான் தகப்பனுக்கு மரணம். அவர் இன்னும் 6-7 வருஷம் இல்லை, அவர் ஆரோக்கியமாக தான் இருக்கிறார். அவர் இன்னும் 7-8 வருஷம் இருப்பார். சூரிய தசையில் தான் தந்தை தான் வந்து சூரிய தசையில் தான் பாதிக்கப்படுவார். ஆக ஒரு பலன்கள் எப்படியெல்லாம் பொருந்தி வருகின்றன. ஒரு மனிதன் எத்தனை வேதனைகளை அவ்வளவு நல்லா இருந்தோம் என்ன குறைச்சல்? மாணவர்கள் இந்த ஜாதகத்தை அப்படியே அளவிட்டு கொண்டு பார்க்க வேண்டும். ஒரு பாவகம் எங்கே எப்படி ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படுகிறது என்பதை பொறுத்து தான். எத்தனையோ லைவ்ல லக்னத்திற்கு 7ல் சனி 8ல் செவ்வாய் அப்படின்ற மாதிரி வந்துட்டாலே டக்குன்னு 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாதுன்றவேன். சரி, 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்க ஜாதகத்தை பாருங்க, அதே மாதிரி அமைப்பில் இருக்குன்னுவேன். இங்க பாருங்க, அப்படியே ராசி லக்னம், நான் சொல்லுகின்ற அந்த குருச்சுக்கர விதிகள் லக்னத்திற்கு 7-8 இடங்கள் அவ்வளவும் பாதிக்கப்பட்டு ஒரு பரந்த அமைப்பில் ஒரு நிலையில் எந்த கிரகமும் எந்த கிரகத்தையும் தொடர்பு கொள்ளாமல் அருமையாக இருக்கின்ற ஜாதகமாக இருந்தாலும் லக்னாதிபதி 8ல் மறைந்து லக்னத்தை செவ்வாய் பாவத்துவமாகி, நீச்சம்ன்றது ஒரு குறைந்த அளவு பாவத்துவம், அவர் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறதுலாம் ரெண்டாவது. பரிவர்த்தனை அடைந்தாலும் அந்த பரிவர்த்தனை ராசியில் என்ன இருக்கின்றது அப்படிங்கிறத பொறுத்து தான் பரிவர்த்தனை அமைப்புகள் பலன் தரும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லுகிறேன். ஆக எத்தகைய அமைப்புகளில் எத்தகைய நிலைகளில் உங்களுக்கு இவர் இருந்தாலும் லக்னாதிபதி என்கின்ற ஒரு கிரகம் வலுவில்லாமல் போய்விட்டால், லக்னாதிபதி என்கின்ற ஒரு கிரகமும் லக்னமும் பாவத்துவமாகி வலுவில்லாமல் போய்விட்டால் அத்தனை அமைப்புகளும் அப்படியே சீட்டுக்கட்டு மாதிரி சடசடன் சரிஞ்சிடும் அப்படிங்கிறதான் உண்மை. இந்த ஜாதகத்தில் அவ்வளவு. அதே இதை எடுத்து என்ன, தசாபக்தி அமைப்புகள். ஒருவேளை வேறு பாவகங்கள் இவருக்கு அவயோக தசைகள் எடுத்தடுப்பிலே சூரிய சந்திர தசைகளாவது வந்திருந்தாலும் ஓரளவிற்கு நல்லதுங்களை செஞ்சுருக்கும். ஆறாம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கின்ற தசைகள் வராமல் சூரிய தசை நல்லாவே இருக்கும். தந்தையை பாதித்து நல்லதுகளை செய்யும். அப்பாவை பாதிச்சு உயிர் காரகத்துவத்தை கெடுத்து அதற்கு சனி பார்வை இருக்கிறதுனால, அதே நேரத்தில் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை இருக்கிறனால தான் அந்த சூரியன் சுபத்துவத்தின் காரணமாக. சூரியன் சுபத்துவம்னா நமக்கு டக்குன்னு சில விஷயங்கள்ல என்ன வரும், எலக்ட்ரிக்கல் கரண்ட் இது தான் ஞாபகம் வரும். நானும் அப்படிதான். நீங்க சூரியனுடைய தொழில்களில் தான் இருப்பீங்க. இரண்டாவதாக சுக்கரன் அமைப்பு தான், ஆனால் முதல் நிலைய சுபத்துவம் சூரியனுடைய அமைப்பு தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சூரியனுடைய சூரியன் அவர் கேட்டதே எந்த கிரகம் எனக்கு சுபத்துவம், சூரியன் சுபத்துவம் சூரியனுடைய தொழில்களில் இருக்கிறீங்கன்னு. அவர் தான் அப்புறம் மருத்துவத்தில் இருக்கிறன்னாரு. அதுக்கப்புறம் நான் அதை மாற்றிட்டு மருத்துவத்தில் நேரடி மருத்துவத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, மாற்று மருத்துவத்தை குறிக்கக்கூடியவர்ன்றதுனால அலோபதி சித்தா அகுபஞ்சர் மூன்றையுமே அப்படியே சொன்னார். நான் சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே சொன்னார். அலோபதி பார்க்குறேன், ஆயுர்வேதம் பார்க்குறேன், சித்தா இது ஆயுர்வேதா பார்க்குறேன், சித்தா பார்க்குறேன், அக்குபஞ்சர் பார்க்குறேன். டக்குன்னு வந்து எல்லா இடத்துலையும் எல்லா காரகத்துவங்களையும் நினைவுபடுத்தி கொண்டு சொல்லிவிட முடியாது. எந்த ஜோசியனும் கடவுள் இல்லை, எந்த ஜோசியனும் கடவுள் இல்லை. ஒரு பொதுவான ஒரு காரகத்துவங்களை சொல்லும் பொழுது அடுத்து அவர்கள்ட்ட இருந்து சரி ஒரு நிலையில் இந்த ஜாதகமா, அப்போ இப்படி இருக்கும்போது இந்த பாவக முனையோடு இங்கே இந்த கிரகம் தொடர்பு கொள்ளும் போது இவர் மாற்று மருத்துவத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத வந்து தெரிந்து வைத்துக்கொண்டு ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒவ்வொரு விதமான அமைப்புகளை அப்படியே மேலே கொண்டு போய்கிட்டு இருக்கிற ஜாதகத்தில் இதுவும் ஒன்று. அப்போ
மாணவர்களாக இருக்கட்டும் பின்பற்றாளர்களாக இருக்கட்டும், இதே ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் தசை பருவத்தில் வந்திருந்தா கூட கல்யாணம் ஆயிருக்கும், அது நீடிச்சிருக்கும். ஐந்தாம் பாவகம் வலுத்து இருக்கிறதுனால ஐந்தாம் பாவகத்தில் அங்கே என்ன, சரி அஞ்சாம் பாவகத்தில் என்ன தப்பு ஆகிப்போச்சு, கல்யாணம் பண்ணி புள்ள பாக்கியமாக இருக்கணும்ல, சூரியன் அஞ்சாம் பாவத்தில் சுபத்துவமாக தானே இருக்குன்னு சொல்கிறேன், அப்போ அந்த சூரியனுடைய சுபத்துவத்தின் அடிப்படையில் ஐந்தாம் பாவத்திலேயாவது உங்களுக்கு ஏதாவது கிடச்சிருக்கணும்ல, எங்கே ஐந்தாம் பாவத்தில் புத்திர பாக்கியம் கிடைக்கும், ஐந்தாம் பாவகத்தையும் சனி பார்த்து, சனி பார்வை சர்வநாசம்னு தானே சொல்கிறேன், சிம்ம வீட்டில் சூரியனுடைய சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய சனி பார்க்கும் அத்தனை பாவகங்களையும் நசியும் கெடும். ஐந்தாம் பாவகத்தை சனி பார்த்து, எட்டில் அமர்ந்த சனி ஐந்தை பார்த்து, ஐந்தாம் பாவகத்தில் அட்டமாதிபதி அமர்ந்து, ஐந்தாம் பாவகத்தில் அட்டமாதிபதி அமர்ந்து ஐந்துக்குடையவர் அங்கே அப்படியே ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா யார் கூட போயிடுறாரு, ஆறாம் இடத்துல அவருக்கு மறைவு ஸ்தானம் இல்லை, ஆனால் அவருக்கு ஆகாத சூரியனோட இது குருவோட சேர்ந்து எல்லா அமைப்புகளிலும் ஐந்தாம் பாவகமும் கடுமையான பலவீனமாகி ராசிக்கு ஐந்தாம் இடத்திலும் ராகுக்கு எதுக்கள் அமர்ந்து புத்திர பாக்கியமே இல்லாத ஜாதகம், புத்திர பாக்கியமே இல்லாத ஜாதகம். இப்போ என்ன கேட்குறாரு, சாமியாராக போக முடியுமா, அதெல்லாம் முடியவே முடியாதுங்க, ஆன்மீகத்தில் போக முடியுமா, போகவே முடியாது, சும்மா நினைப்பீங்க அவ்வளோதான், சும்மா நினைப்பீங்க, சுக்கரதசை நடக்கிறதுனால சும்மா நினைப்பீங்க, பெண் மீதும் ஆர்வம் இருக்காது, பெண் மீது ஆர்வம் நடந்தது, ஆர்வம் இருந்திருந்தால் அதுக்கடுத்த ஒரு திருமணத்தை பற்றி கூட அவர் யோசிச்சிருப்பார் இல்லையா, குருச்சுக்கரன் சேர்க்கை என்பதால் பெண் மீதும் ஆர்வங்கள் இருக்காது, ஏதோ ஒரு நிலையில் சாப்பிட்டோம் வாழ்க்கையை நகர்த்தினோம் அப்படிங்கிற அமைப்பில் சூரிய தசை வரைக்கும் இப்படியே கொண்டு போகக்கூடிய ஜாதகம். ஆக ஒரு நிலையில் கிரகங்கள் செய்யக்கூடிய அந்த விந்தையை வேடிக்கையை எப்படியெல்லாம் கணக்கிடுவது என்பதற்கு ஒரு வித்தியாசமான ஜாதகம் இந்த ஜாதகம். இவ்வளவும் இருந்தால் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய கலை, ஒருவர் கேட்காமலேயே பலனை சொல்வது என்பது ஒரு மிகப்பெரிய அமைப்பு, மிகப்பெரிய கலை. இப்படித்தான் உங்களுக்கு நடக்குது அப்படிங்கிறத சொல்றது அன்பு மாணவர்களே, அது அப்படியே உங்களுக்கு என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சுற்றுமூல கோட்பாட்டை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் போது இப்படித்தான் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் நடக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அமைப்பில் வேத ஜோதிடம் என்கின்ற ஒரு விஞ்ஞான கலை உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. சமீப காலமாக இன்னொன்னையும் சொல்லிடுறேன், உதயநிதி ஐயா ஜாதகத்தை போடுங்க, அண்ணாமலை ஐயா ஜாதகத்தை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டுகள் பறக்கின்றன. கண்டிப்பாக தள்ளி தள்ளி போய்கிட்டு இருந்த நிலைமையில் உங்களுடைய இதன் காரணமாக அதை போட்டே தான் ஆகணும் போல இருக்கு. இந்த வாரத்திலேயே யாராவது ஒருவருடைய ஜாதகத்தை போடுவதற்கு முயற்சிக்கிறேன். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.